துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே இத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே இத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே இத்திசையும் புரிவோ. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன், இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இந்த உலகிலே, நீர் இந்த உலகிலே நற்கருணையில் இருக்கிறீர், நற்கருணையில் இருக்கிறீர், இறை வார்த்தையில் இருக்கிறீர், இறை வார்த்தையில் இருக்கிறீர், குருவின் வடிவில் இருக்கிறீர், குருவின் வடிவில் இருக்கின்ற அயலாரின் வடிவில் இருக்கிற அயலாரின் வடிவில் இருக்க, அதிலும் குறிப்பாக, அதிலும் குறிப்பாக ஏழையரின் வடிவில், ஏழையரின் நோயாளர்கள் வடிவில், நோயாளர்கள் வடிவில் நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர், நோயாளர்களை, நோயாளர்களை, ஏழைகளை, ஏழைகளை, அந்நியரை, அந்நியரை, சிறையில் இருப்பவர்களை, சிறையில் இருப்பவர்களை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம், பார்க்கும் போதெல்லாம் உண்மையே சந்திக்கிறோம், உண்மையே சந்திக்கிறோம், உண்மையே பார்க்கிறோம், உண்மையே பார்க்கிறோம். உமக்கு இவ்வாறு ஊழியம் செய்ய, இவ்வாறு ஊழியம் செய்ய எங்களை நீர் அழைக்கிறீர், எங்களை நீர் அழைக்கிறீர். பல முறைகளிலே, பல முறை, பல வழிகளிலே, வழிகளிலே நீர் எங்களுக்கு பிரசன்னமாய் இருக்கிறீர், எங்களுக்கு பிரசன்னமாய் இருக்கிறீர். ஏழையரிலும், ஏழையரிலும், நோயாளரிலும், நோயாளரிலும் நீர் இருப்பதை, நீர் இருப்பதை பல புனிதர்கள் கண்டு, பல புனிதர்கள் கண்டு உமக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள், உமக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள். புனித வின்சென்ட் பவுல், வின்சென்ட் பவுல் பதினேழாவது நூற்றாண்டிலே, பதினேழாவது நூற்றாண்டு பிரான்ஸ் நாட்டில், பிரான்ஸ் நாட்டில் ஏழையர்கள் வடிவில், ஏழையர்கள் வடிவில் உம்மை கண்டு, உம்மை கண்டு உமக்கு ஊழியம் செய்து, ஊழியம் செய்து புண்ணிய வாழ்வு வாழ்ந்தார், புண்ணிய வாழ்வு வாழ்ந்தார். ஏழைகள், ஏழைகள், நோயாளர்கள், நோயாளர்கள் உமது வடிவத்தின் சாயல் என்பதை வடிவத்தின் அவர் உணர்ந்து, உணர்ந்து தன்னையே தியாகம் செய்தார், தன்னையே தியாகம் செய்தார். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு, இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி, புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏழைகளில் இறைவனை காணும், ஏழில் இறைவனை காணும் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தார், ஒரு அருமையான வாய்ப்பை. இயேசுவே, இயேசுவே, என்றும் நீர், என்றும் நீர் எங்களோடு, எங்களோடு பல முறைகளில் வாழ்கிறீர், முறைகளில் வாழ்கிறீர், ஏழைகளில் எங்களோடு வாழ்கிறீர், எங்களோடு வாழ்கிறீர். நாங்கள் உம்மை கண்டுகொள்ள, உம்மை கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தாரும், எங்களுக்கு வரம் தாரும். ¡Gracias!
காணாத தெய்வீகமே, உன்னன்பின் நினைவில் நாளெல்லாம் மகிழ்ந்து நற்பணி நான் செய்வேன், மகிமை படுத்துவேன். இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. நற்சேவை நான் செய்வே,
மகிமை படுத்துவே. இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. இயேசுவே, ஓ இயேசுவே, என் உள்ளம் எழுந்தருள்வே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித வின்சென்ட் த பவுல் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் பிரான்ஸ் நாட்டில் ஒரு குடியானவ குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை இவரை சிரமப்பட்டு படிக்க வைத்தார். ஒரு சிறிய தொகையை கொடுத்து துறவிகள் நடத்துகின்ற பள்ளிக்கு இவரை உள் விடுதிக்கு அனுப்பினார். அந்த சிறிய தொகையை கொடுத்ததோடு துறவிகள் இவரை படிக்க வைத்தார்கள். ஆனாலும் தன் மகனை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இவருடைய தந்தைக்கு இருந்தது. அதனால் தன்னுடைய ஒரு ஜோடி ஏர் மாடுகளை விற்று இவரை குருமடத்தில் இறையியல் படிப்பதற்காக அனுப்பினார். இவர் குரு பட்டம் பெற்றார். ஒரு நல்ல பக்திமானாக விளங்கினார். இளம் வயதிலேயே இவருடைய இதயமானது ஏழைகளுக்காக இரக்கம் கொண்டு ஏழைகள் மீது பற்றுதல் கொண்ட இதயமாக இருந்தது. இவர் ஒரு முறை அவருக்கு ஒரு பெரிய பரிசு தொகை கிடைத்தது. அதை வாங்குவதற்காக இவர் சென்றார். அவ்வாறு சென்று அந்த தொகையை வாங்கி கொண்டு வரும் பொழுது இவர் ஒரு குரு, ஆனால் இவரை கடல் கொள்ளையர்கள் பிடித்தார்கள். பிடித்து இவரை கொண்டு போய் அடிமையாக முகமதியரிடத்தில் விற்றுவிட்டார்கள். அதன் பிறகு மூன்று எஜமானர்களுக்கு இவர் அடிமையாக இருந்தார். மூன்றாவதாக இவரை வாங்கியவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் கிறிஸ்துவ மதத்தை கடைபிடிக்காத ஒருவர், விசுவாசத்தை இழந்து விட்டவர். அவருக்கு மூன்று மனைவிமார்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவி வின்சென்ட் த பவுல் சில நேரத்தில் பாடல் பாடிக்கொண்டிருப்பார். அடிமையாக இருந்தாலும் அவர் வேலைகளை செய்யும் போது பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதை இவர் கவனித்தார். கவனித்து அவருடைய பாடலில் அதிக நாட்டம் கொண்டு அந்த பாடலை பாடும்படி அடிக்கடி கேட்பார். அதில் மிக முக்கியமான பாடல் சால்வே ரெஜினா என்ற மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற பாடல், இந்த தயநிறை தாயே என்ற பாடல் லத்தீன் மொழியில் இவர் பாடுவார். அந்த பாடலை கேட்டு இசையிலே மயங்கியவர் அந்த பாடலின் பொருள் என்ன என்று கேட்க ஆரம்பித்தாள். இப்படியாக அவள் கேட்க கேட்க இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தோலிக்க விசுவாசத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு விளக்கம் கொடுத்தார். அந்த விசுவாச உண்மைகள் அவரை மிகவும் கவர்ந்தன. அதனால் இவ்வளவு நல்ல விசுவாச உண்மையை விட்டுவிட்டு என்னுடைய கணவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி தன் கணவனையே இகழ ஆரம்பித்தாள். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவரல்லாத ஒரு பெண் விசுவாசத்தின் அருமையை, அழகை, சிறப்பை கேள்விப்பட்டு அவள் அந்த விசுவாசத்தை
ஏற்றுக்கொண்டாள். அந்த விசுவாசத்தை இழந்துவிட்டு தன் கணவனை அவள் இகழ ஆரம்பித்தாள், ஏளனம் செய்ய ஆரம்பித்தாள். நேரெல்லாம் என்னையா மனுஷன், எவ்வளவு அருமையான செய்தி இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. இதை ஏற்று வாழ்ந்தால் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இதை இழந்துவிட்டீரே என்று அடிக்கடி சொல்லுவாள். அதனால் அந்த விசுவாசத்தை இழந்த கிறிஸ்தவன் மனமாறி வின்சென்ட் பவுல் சொல்லுகிற போதனைகளை கேட்டார். கேட்டு கடைசியில் அவரும் வின்சென்ட் பவுலும் சேர்ந்து அடிமையாய் வின்சென்ட் பவுல் இருந்த நாட்டை விட்டு ரோமைக்கு கப்பலிலே தப்பி சென்றார்கள். ரோமைக்கு வந்த பிறகு வின்சென்ட் பவுல் மீண்டும் தமது படிப்பை தொடர்ந்தார். ஏற்கனவே அவர் குரு, மீண்டும் படிப்பை தொடர்ந்து நன்றாக இறை இயலை கற்றுக்கொண்டார். இந்த சூழலிலே அவரை ஒரு பங்கு குருவாக நியமித்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் அங்கே இருந்தார். அதன் பிறகு ஒரு பெரிய அரச குடும்பத்துக்கு ஆன்ம குருவாக இவரை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த அரச குடும்பத்தில் இருந்த பெண்மணி இவருடைய போதனை, இவருடைய திறமை, இவருடைய பண்பு அனைத்தையும் கண்டு வியந்து இவருக்கு முழு ஆதரவு கொடுத்தார். அவர் ஏராளமான தொகையை புனித வின்சென்ட் பவுலுக்கு கொடுத்து அவர் பணி செய்ய கோரினார். இவர் தனக்கு கிடைத்த இந்த செல்வத்தை வீணாக்காமல் அதை ஒரு குழுவாக மக்களை, குறிப்பாக பெண்களை, படித்த பணக்கார பெண்களை ஒரு இயக்கமாக உருவாக்கி ஏழைகளை பராமரிக்க இவர் அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். பணக்கார பெண்கள், கைவிடப்பட்ட ஏழை பிள்ளைகளுக்காக அவர்கள் ஒரு இடத்தை வாங்கி அங்கே பிள்ளைகளை ஒன்று சேர்த்து அதில் தங்க வைத்து அவர்களுக்கு கல்வி புகட்டி அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் விசுவாசத்தையும் ஊட்டி வளர்க்க ஆரம்பித்தார்கள். இதுதான் முதலில் புனித வின்சென்ட் பவுல் ஆரம்பித்த ஒரு சகோதர சமூகம், கன்ஃபெட்டர்னிட்டி என்று அழைப்பார்கள். இதன் பிறகுதான் இந்த ஏழைகளுக்கான கான்ஃபரன்ஸ் இவர் உருவாக்கினார். குருக்களை ஒன்று சேர்த்து ஏழைகளுக்கு உழைப்பதற்கான ஒரு உணர்வை தூண்டி எழுப்பினார். எனவே படித்த பணக்கார பெண்களுக்கான ஒரு இயக்கம், குருக்களுக்கான ஒரு இயக்கம், புதுநிலையினர் ஆண்களுக்கான ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அவர் விழிப்புணர்வை ஊட்டி கைவிடப்பட்ட பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அனைவருக்கும் சேவை செய்ய ஆரம்பித்தார். முதல் முறையாக ஒரு அமைப்பு ரீதியான இயக்கத்தை உருவாக்கியவர் இவர்தான். பல புனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே சில இடங்களிலே அவர்கள் சேவை செய்திருக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த ஏழைகள் மட்டில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி அது பரவி மற்றவர்களும் அதில் சேர்ந்து சேவை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்தவர் புனித வின்சென்ட் பவுல். அவர் 1660 மரணமடைந்ததாக சொல்லப்படுகிறது.
அப்பொழுது பிரான்ஸ் நாடு முழுவதும் இவருக்காக துயரப்பட்டு கண்ணீர் சிந்தியதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் 1737 இவரை திருச்சபை புனிதராக பிரகடனம் செய்தது. அப்பொழுது உலகம் முழுவதுமே ஒரே மகிழ்ச்சி. ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு இயக்கத்தை ஏழைகளுக்காக ஏற்படுத்தி அந்த புனிதரை நினைத்து மக்கள் மகிழ்ந்தார்கள். இப்பொழுது எப்படி புனித அன்னை தெரேசாவினுடைய பட்டம் அளிப்பு உலகத்தில் 135 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்து அதை மிக சிறப்பாக கொண்டாடினார்களோ, அதை போல அந்த காலத்தில் 1737 இவருக்கு புனிதர் பட்டம் அளித்த போது உலகம் முழுவதுமே மகிழ்ந்தது. இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய எல்லா பங்குகளிலும் வென்சென்ட் பவுல் சபை ஏழைகளுக்காக சேவை செய்ய இயங்கி வருகிறது. இதற்கு மூல காரணம் புனித வின்சென்ட் பவுல். ஆகவே அன்பாண்டவர்களே, ஏழைகள் மட்டும் நமக்கு ஒரு இனிய உணர்வு ஏற்பட வேண்டும். ஏழைகளில் இறைவனை காண நமது கண்கள் திறக்கப்பட ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆமென். இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மறைப்பணியாளரும் பிறரன்பு சேவைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவருமான புனித வின்சென்ட் த பால் எனும் குரு நினைவை கொண்டாடுகிறோம். நமது பங்கில்